வணக்கம், இது நியூஸ் ஆர் நைன் செய்திகளுடன் டேன் கலகத்திலிருந்து நான் கிறிஸ்து ராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. மதுபான சாலைகள் தொடர்பில் தன்னால் எதனையும் கூற முடியாது என பிரதிசு அரசவர்கள் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் போது ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் அதற்கெதிராக செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 93 கொரோனா மரணங்கள், 836 பேருக்கு கொரோனா தொற்று. வியாபாரிகளின் தேவைக்காகவே அரசாங்கம் செயற்படுகின்றது என நுகர்வோர் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவிப்பு. தொடர்வது பிரதான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச புலம்பெயர் தமிழர்களுடன் இணைந்து செயற்பட விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை பலப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி நகர்வதற்கான முழுமையான ஒத்துழைப்பை மிகவும் நேர்மையான முறையில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு வழங்கும் என்று அதன் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு உறுதியளித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கும் ஐநா பொதுச் செயலாளருக்கும் இடையிலான விசேட சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐநா தலைமையகத்திற்கு பிரவேசித்த ஜனாதிபதியை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அன்புடன் வரவேற்றார். இதன்போது 1978 ஆண்டில் சர்வதேச பாராளுமன்ற சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கைக்கு தான் விஜயம் செய்திருந்ததையும் கண்டி, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் திருகோணமலை ஆகிய பிரதேசங்களுக்கு சுற்றுலா சென்றதையும் அதன்போதான அழகான நினைவுகளையும் அவர் ஞாபகப்படுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான ஆணையாளராக இலங்கை தொடர்பில் தான் பணியாற்றியமை மற்றும் 2006 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தமை குறித்தும் குட்டரஸ் நினைவுபடுத்தினார். சுமார் 30 ஆண்டுகள் நிலவிய யுத்தம் காரணமாக மிகவும் சிக்கலான நிலைமைக்கு விழவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்து சமுத்திர வலயத்தில் மாபெரும் சமூக மற்றும் பொருளாதார பணிகளை நிறைவேற்றும் இலங்கையிடமிருந்து தொடர்ந்தும் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாக பொதுச் செயலாளர் எடுத்துரைத்தார். ஐநா பொதுச் செயலாளருடன் கலந்துரையாட கிடைத்தமையை இட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த ஜனாதிபதி, உலகம் முகம் கொடுத்துள்ள மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் ஐநா முன்னெடுத்து வரும் நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் இரண்டாவது தடவையாகவும் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு தெரிவாகியுள்ளமை தொடர்பில் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸிற்கு ஜனாதிபதி தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். சிறிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள இலங்கை போன்ற நாடொன்று கோவிட் தொற்று பரவலுக்கு மத்தியில் முகம் கொடுத்துள்ள சவால்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஐநா பொதுச் செயலாளருக்கு எடுத்துரைத்தார். கோவிட் தொற்று பரவலுக்கு மத்தியில் இலங்கையின் கல்வி மற்றும் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல்கள் தொடர்பிலும் தீர்க்கமான முறையில் எடுத்துரைத்த ஜனாதிபதி, தொற்று பரவலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கும் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். இதுவரையில் இலங்கையில் மொத்த ஜனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நவம்பர் மாத இறுதிக்குள் 15 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளது என்றும் தரவுகளுடன் எடுத்துரைத்தார். இதன்போது தடுப்பூசி ஏற்றலில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு பொதுச் செயலாளர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். 2019 ஆண்டில் ஜனாதிபதியாக தெரிவான தான் பொதுமக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகள் அவ்வாறே நிறைவேற்றுவதில் கோவிட் தொற்று பரவலானது பெரும் தடையாக இருக்கின்றது என தெரிவித்த ஜனாதிபதி, இருப்பினும் 30 வருட காலமாக நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் ஏற்பட்ட இடைநிலை பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவாக தெளிவுபடுத்தினார். பாதிக்கப்பட்டோருக்கு நட்டஈடு வழங்குதல், காணிகளை மீள கையளித்தல் மற்றும் 2009 ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய அபிவிருத்திகள் மற்றும் வடக்கு மாகாண சபைக்கான உறுப்பினர்களை ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுப்பதற்காக ஏற்படுத்திக் கொடுத்த வாய்ப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார்.
காணாமல் போனோர் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுப்பதாகவும் மரண சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதாகவும் பொதுச் செயலாளரிடம் ஜனாதிபதி தெரிவித்தார். பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த இளைஞர்களில் பலரை தான் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் விடுவித்துள்ளதாக எடுத்துரைத்த ஜனாதிபதி, அவ்வாறு விடுவிக்க முடியாத ஏனையோர் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நீண்டகாலமாக தடுப்பிலுள்ள தமிழ் இளைஞர்கள் தொடர்பிலான சட்ட செயற்பாடுகள் முடிவடைந்த பின்னராக நீண்டகாலம் தடுப்பில் இருந்ததை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பேரில் அவர்களை விடுவிப்பதற்கு தான் தயங்கப் போவதில்லை என்றும் பொதுச் செயலாளரிடம் தெரிவித்தார். இலங்கைக்குள் மிகவும் பலமான முறையில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதே தன்னுடைய இலக்கு என்றும் அதன்படி போராட்டக்காரர்கள் மீது முன்னரை போன்று தடியடி நீர்த்தாரை தாக்குதல் போன்றவற்றை நடாத்த தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒருபோதும் அனுமதி இல்லை என்றும் போராட்டக்காரர்களுக்கு என்றே தன்னுடைய அலுவலகத்திற்கு முன்னால் தனி இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். நாட்டுக்குள் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து தான் செயற்படும் விதம் தொடர்பிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெளிவுபடுத்தினார். இலங்கையின் உள்ளக பிரச்சினைகள் நாட்டுக்குள்ளேயே உள்ளக பொறிமுறையின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அதற்காக புலம்பெயர் தமிழர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு தான் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையுடன் எப்போதும் மிக நெருக்கமாக பணியாற்ற தயார் என மீண்டும் ஒருமுறை எடுத்துரைத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, நாட்டுக்குள் மீண்டும் பிரிவினைவாதம் ஏற்பட போவதில்லை என்பதை தன்னால் உறுதிபட தெரிவிக்க முடியும் என்ற போதிலும் மத தீவிரவாதம் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் இலங்கை போன்ற ஏனைய நாடுகளும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தன்னால் எதனையும் கூற முடியாது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கேமந்த கேரோ தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்டால் அதனை தான் தனித்து எதிர்கொள்ள நேரிடும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசர வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்களினால் கேள்வி எழுப்பப்பட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிய கிடைத்துள்ளது. எனவே அதுகுறித்து தற்போது கருத்து வெளியிடுவது பொருத்தமானதாக இருக்காது. எனவே இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதில் இருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். இதுகுறித்த கேள்விகளை தொடர்ந்தும் கேட்டு என்னை அசௌரியத்துக்குட்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், என்னால் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் தாக்கம் செலுத்துவதாக காணப்பட்டால் நான் தனித்துத்தான் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். எனவே என்னால் இதுபற்றி எதனையும் கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மதுபான சாலை கொரோனா கொத்தணி உருவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி பிராண்டோ தெரிவித்துள்ளார். உரிமைக்காக போராடிய ஆசிரியர்களால் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக அரசாங்கம் கூறியிருந்தது. கடந்த வாரம் மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியதனூடாக புதிய கொத்தணி உருவாகியதை அரசாங்கம் ஏன் மறைக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சே குடும்பத்துக்காக குரல் கொடுத்த மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கம் இன்று முன்னெடுத்து வரும் அநீதி செயற்பாடுகளுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்க தயங்குகின்றார்கள் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் எதனையும் நீதியாக செய்வதில்லை என்பதை தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றோம். வெளிநாடுகளில் பரவிய தொற்றை அரசாங்கமே இலங்கைக்குள் கொண்டு வந்தது. மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியவர்கள் குறித்து இதுவரை தெரியவில்லை. இதற்கான அனுமதியை வழங்கியது யார் என்று தெரியவில்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவிக்கின்றார். மறுபக்கம் சுகாதார தரப்பினருக்கும் இது தொடர்பில் தெரியாது. அனைத்து தீர்மானங்களையும் தாங்களே எடுப்பதாக கோவிட் ஒழிப்பு ஜனாதிபதி செயலி தெரிவிக்கின்றது. கடந்த வாரம் இத்தாலிக்கு சென்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஒரு வாரம் கழித்து நாடு திரும்பியுள்ளார். எங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வெளிநாடு சென்றார். நாட்டை ஆட்சி செய்வது யார் என மக்களுக்கு தெரியவில்லை. 1200 மதுபான சாலைகள் இலங்கை முழுவதிலும் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் வசமே உள்ளன. நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிலுள்ள ஒருவரிடத்திலும் மதுபான சாலைகள் இல்லை. கடந்த வாரம் மதுபான சாலைகளை திறக்க அனுமதி வழங்கிய குறுகிய நிமிடத்தில் ஆயிரக்கணக்கான மதுப்பிரியர்கள் முண்டையடித்துக் கொண்டு கொள்வனவில் ஈடுபட்டார்கள். உரிமைக்காக போராடிய ஆசிரியர்களால் 2.5 லட்சம் கோவிட் தொற்றாளர்கள் உருவாகியதாக அரசாங்கம் தெரிவித்தது.
தெரிவித்தது. ஆனால் கடந்த வாரம் எடுத்த தீர்மானத்தினால் மதுக்கடை கொத்தனை உருவாகியிருக்கலாம், அது பற்றி ஏன் கருத்துரைக்கவில்லை? ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவுக்காக குரல் கொடுத்த மகாநாயக்க தேரர்கள் ஏன் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை? மக்களின் பிரச்சனைகளையும் ஊழல் மோசடிகளையும் சுட்டிக்காட்டும் போது ஆளும் தரப்பின் அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். அடிமட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகளை ஒரு சில அமைச்சர்கள் தங்களின் அதிகாரத்தை பிரயோகித்து தாக்குவது வெறுக்கத்தக்க விடயம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற உளவியலர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினரது போராட்டம் தீவிரமடைவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் செயற்பாடுகளே பிரதான காரணம். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை தீவிரவாதிகள் என குறிப்பிட்டுக் கொண்டு ஹிட்லரை போன்று செயற்பட முயற்சிக்கிறார். இதனால் அரசாங்கமே நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. எனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியோசத்திற்கு கிடையாது. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயின் பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியோசத்துக்கு எதிராக முதலில் முன்னெடுக்க வேண்டும். அடிமட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகளை ஒரு சில அமைச்சர்கள் தங்களின் அதிகாரத்தை பிரயோகித்து தாக்குவது வெறுக்கத்தக்க விடயமாகும். தற்போதும் இந்நிலையே காணப்படுகிறது. மக்களின் பிரச்சினைகளையும் ஊழல் மோசடிகளையும் சுட்டிக்காட்டும் போது ஆளும் தரப்பின் அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக செயற்படுகிறார்கள். இவ்வாறானவர்களினால்தான் ஜனாதிபதியின் தீர்மானங்களும் தவறாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. பாதுக்க போலீஸ் நிலைய பொறுப்பதிகார நியமனத்தில் நான் அழுத்தம் பிரயோகித்ததாக அமைச்சர் சரத் வீரசேகர பொய்யுரைக்கிறார். பாதுக்க பகுதிக்கு பொருத்தமான ஒரு அதிகாரியை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தேனே தவிர அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் அமைச்சரவை மட்டத்தில் எடுத்த தீர்மானத்தை கேள்விக்குள்ளாக்கி அமைச்சர் உதயகம்மன் பிளவிற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டு அவர் அரசாங்கத்தையும் கட்சியையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கினார். இப்பிரச்சினைகள் அனைத்தையும் ஜனாதிபதியிடம் ஆதாரப்பூர்வமாக குறிப்பிட்டுள்ளேன். விரைவில் சிறந்த தீர்மானம் கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது பிராந்திய செய்திகள். நாட்டில் மேலும் 93 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 93 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இன்று மேலும் 836 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நேற்றைய தினம் 93 மரணங்கள் பதிவானதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,218 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 836 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாக அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 5,05,327 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 1,055 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,33,093 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 60,016 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போதைய நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை, அதேபோன்று தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டமே இதற்கு பிரதான காரணமாகும் என ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். இதன் காரணமாக ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் அனுமதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இன்றைய நிலவரத்தின்படி 4:1 என்ற எண்ணிக்கையிலேயே சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு 35 சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அவதானித்தோம். வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 400 இருந்ததையும் நாம் அவதானித்தோம். இருந்தபோதும் தற்போதைய நிலையில் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 60
பத்தாக குறைவடைந்துள்ளது. நாளொன்றுக்கு சிகிச்சை பெற வருவோரின் எண்ணிக்கை 8 பத்தாக குறைவடைந்துள்ளது. தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டதை ஆரோக்கியமான நிலையாகவே கருதுகின்றோம். இருந்தபோதும் எவைக்கென்று பொறுப்பு ஒன்று உள்ளது. பாதுகாப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகும். சுகாதார நடைமுறைகளை பேணி நடப்பதோடு தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று முகக்கவசங்கள் அணிவதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் தற்போது குறைவடைந்து வருகின்றது. இவை அனைத்தையும் பார்க்கும்போது எமது நாடு ஆரோக்கியமான சூழலை நோக்கி பயணிக்கின்றது என்று புலப்படுகிறது. எனினும் சிலர் இதனை தவறான விதத்தில் புரிந்துக் கொண்டுள்ளார்கள். PCR பரிசோதனைகள் குறைவடைந்துள்ளதன் காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் மரணங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் விஞ்ஞானபூர்வமற்ற ஆதாரபூர்வமற்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான கருத்துக்களை ஏற்க முடியாது. ஏனென்றால் தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் வரும் நோயாளர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். வைத்தியசாலைகளில் வெளியிடப்படும் PCR முடிவுகளுக்கு அமைவாகவே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கு அனுமதி கிடைக்கப்பெறும் முதலாவது தினத்திலேயே மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்க முடியும் எனவும், அதற்கமைய எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அந்த பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ராஜ்யாங்க அமைச்சர் சனஜய சுமன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கல்விப்போத்தராதர உயர்தர மற்றும் சாதனதர பரீட்சைகள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன. இந்த காலதாமதமானது மாணவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் தாக்கம் செலுத்தும். இந்த நிலைமையில் இருந்து மாணவர்களை மீட்டு துரிதமாக பரீட்சைகளை நடாத்துவதே எமது தற்போதைய தேவையாகும். அதற்கமைய மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் மிக முக்கியத்துவம் உடையவனவாக உள்ளன. மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்கப்பட உள்ளன. எனவே எவ்வித அச்சமுமின்றி தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு மாணவர்களை வலியுறுத்துகின்றோம். மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவினரால் தொடர்ச்சியாக மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என ராஜ்யாங்க அமைச்சர் சனஜய சுமன குறிப்பிட்டுள்ளார். 20 வயது தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நாளை முதல் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மண்முனை வடக்கு பொது சுகாதார பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையின் கீழ் 20 வயது தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் 21, 22, 23, 24 ஆகிய 4 தினங்களில் தெரிவு செய்யப்பட்ட 8 நிலையங்களூடாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட பாலமீன்மடு, திராய்மடு, புளியந்தீவு, நாவலடி, டச்பார், திருச்செந்தூர், கல்லடி, முகத்துவாரம், நாவர்குடா, மஞ்சந்தொடுவாய், சத்ருக்கொண்டான், பனிச்சியடி, தாண்டவன்வெளி, பாரதிபுரம், வெட்டுக்காடு, ஞானசூரியம் சதுர்க்கம், பெரிய ஊரணி, இருதயபுரம், ஜெயந்திபுரம் ஆகிய 19 பொது சுகாதார பிரிவுகளில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சுகார வைத்திய அதிகாரி கே கிரி சுதன், மண்முனை வடக்கு பிரதேசர் வீணா வாசுதவன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 551 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 37 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஊடகங்களுக்கு இன்று வழங்கிய விசேட காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 75,058 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்துக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் 13 இடங்களில் 117 போலீசார் மற்றும் 92 ராணுவ வீரர்கள் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின்போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி 164 வாகனங்களில் பயணித்த 292 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்துக்குள் நுழைய முற்பட்ட 833 வாகனங்களில் வந்த 1,261 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற முற்பட்ட 851 வாகனங்களில் சென்ற 1,307 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்துக்குள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கண்காணிக்கும் நடவடிக்கை நேற்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட்டது. 295 போலீசார் இணைந்து இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது 5,766 வாகனங்களில் பயணித்த 8,759 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் உரிய ஆவணங்களின்றி 895 வாகனங்களில் பயணித்த 1,368 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். சுயதனிமை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதை கடுமையாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நுவரலியா ஸ்ரீ ஹேட்டன் நகரில் போலீசார் கடும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஹேட்டன் நகருக்கு நுழையும் சகல வீதிகளிலும் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய சேவையின்றி அனாவசியமாக நுழைந்த வாகனங்கள் அனைத்தும் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்தனர்.
யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் மற்றும் வாளுடன் நேற்று இரவு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரினால் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் வாளுடன் நேற்று இரவு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த 4 பேரை சோதனையிட்டபோது அவர்களிடம் இருந்து 2.94 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் வாள் கார் என்பன கைப்பற்றப்பட்டு சந்தேக நபர்கள் 4 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு தலைமை போலீஸ் அதிகாரி சிஐ பிரான்சிஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் முத்து என அழைக்கப்படும் ஆவா குழுவைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முத்து என்பவருக்கு இலங்கையில் உள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகருடன் தொடர்பு இருந்ததாகவும் ஏனைய மூவரும் 19 வயதுடையவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதி பெற்று கைது செய்யப்பட்ட நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் உலர்ந்த மஞ்சளுடன் 6 இந்தியர்கள் மன்னிக்க வேண்டும். மன்னாரில் உலர்ந்த மஞ்சளுடன் 6 இந்திய பிரஜைகள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளில் உலர்ந்த மஞ்சளுடன் 6 இந்திய பிரஜைகள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3704 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் மன்னாரில் இருந்து தெற்கு கடற்பரப்பில் 60 மூடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2100 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளுடன் 6 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மன்னார் சவுத்பார் மற்றும் எருக்கலம்பேட்டை கலப்பு ஆகிய பகுதிகளில் இருந்து உலர்ந்த மஞ்சள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா பொகுந்தலாவே டென்சின் கெட்ஸ்வால்ட் கீழ்பிரிவு தோட்டத்தில் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. நோவுட் பிரதேச சபைக்குட்பட்ட பொகவந்தலாவர் டின்சின் கெர்கஸ்வால் கீழ்பிரிவு தோட்டத்தில் இழுபறி நிலையில் இருந்த குடிநீர் பிரச்சினைக்கு நோவுட் பிரதேச சபையினால் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தோட்டத்தில் வாழும் 45 குடும்பங்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு தேவையான குடிநீரை நடுக்கணக்கு பிரிவிலிருந்தே பெற்று வந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் குடிநீர் பெற்ற பகுதியில் புதிய வீட்டுத் திட்டம் அமைக்கப்பட்டதன் காரணமாக குடிநீர் அசுத்தமடைந்து காணப்படுவதாகவும் இதனால் குடிநீரை பருக முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். வேறு ஒரு இடத்தில் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அந்த இடத்தில் மேய்ச்சல் தரையாக உள்ள நிலையில் காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவிப்பதன் காரணமாக குடிநீர் பெற்றுக் கொள்வதில் இழுபறி நிலை ஏற்பட்டது. இதனால் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக பிரதேச சபையில் முறையிடப்பட்டது. இதுகுறித்து நோவுட் பிரதேச சபையின் தலைவரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அவர் குறித்த தோட்டத்துக்கு சென்று மேய்ச்சல் தரை உரிமையாளரிடம் பேச்சு நடத்தி அவரது வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் குறித்த இடத்தில் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. குறித்த இடத்தில் நீரை பரிசோதித்து குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நோவுட் பிரதேச சபையின் தலைவர் கே கே ரவி தெரிவித்தார். இத்தாலி விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நாட்டை வந்தடைந்துள்ளார். இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்று நாடு திரும்பினார். பிரதமர் நாடு திரும்பியமை தொடர்பான தகவலை பிரதமரின் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ளது. இத்தாலியில் உயர்மட்ட ராஜதந்திரிகள் மற்றும் அங்குள்ள இளைஞர்கள் என பலதரப்பட்டவர்களையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. வியாபாரிகளின் தேவைக்காகவே அரசாங்கம் செயற்படுகின்றது என நுகர்வோர் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அரசியல் அழுத்தம் காரணமாக தனது கடமையை சுயாதீனமான முறையில் முன்னெடுக்க முடியவில்லை எனவும் அதனால் பதவி விலக தீர்மானித்துள்ளதாகவும் நுகர்வோர் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பதவி விலகல் கடிதத்தை நுகர்வோர் பாதுகாப்பு சேவைகள் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ணவிடம் கையளிக்கவுள்ளேன். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சேவின் ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட முயற்சித்தேன். ஆனால் தொடர்ச்சியான அரசியல் அழுத்தங்களினால் சேவையாற்ற முடியாமல் போயுள்ளது. வெள்ளை பூண்டு கொள்கலன்கள் 2 சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டமை உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து அழுத்தம் பிரிவிக்கப்படுகின்றன. பதவி விலகுவதற்கான தீர்மானத்தை எடுத்ததன் பின்னர் நிறுவன வாகனத்தையும் சாரதியையும் நுகர்வோர் அதிகார சபை தலைவரிடம் ஒப்படைத்துள்ளேன். சீனி கோதுமை மா உளுந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மோசடியான முறையில் வெளியேற்றப்படுகின்றன. சதோச நிறுவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட வெள்ளை பூண்டு சட்டவிரோதமான முறையில் வெளியேற்றப்பட்டன. சுபீட்சமான இலக்கு கொள்கை என்பதொன்று கிடையாது. வியாபாரிகளின் தேவைக்காகவே அரசாங்கம் செயற்படுகிறது. மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் மரண அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது.
பால்மா, சீமேந்து, கோதுமைமா உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் இறக்குமதியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும். ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதால் எவ்வித பயனும் கிடைக்கப்படாது, பொருளாதாரத்திற்கும் சாதகமாக அமையாது, குறித்த நிறுவனங்களே பயன்பெறும் என நுகர்வோர் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர் போராட்டத்திற்கு தீர்வு என்ன என இலங்கை ஆசிரியர் சங்க பிரதான செயலாளர் மகிந்த ஜெயசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க முன்னணியை கடந்த 71 நாட்களாக தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. ஒவ்வொரு இடங்களில் அமர்ந்து கொண்டு ஆட்சியாளர்களின் தேவைக்காக கருத்துரைப்பவர்களின் கருத்துகளுக்கு செவிமடுக்காதீர்கள் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අවුරුද්දන්නා මේ වන විට දින 71ක් ගත වෙලා තිබෙන අපේ වෘත්තීය ක්‍රියාමාර්ගය කිසිදු වෙනසකින් තොරව நாம் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்து 71 நாட்கள் ஆகின்றன. எந்த மாற்றமும் இன்றி தொழிற்சங்க போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 12 தேதி தீர்மானித்து அது தொடர்பில் அறிவிப்பை விடுத்து நிகழ்தகை கற்பித்தலில் இருந்து விலகினோம். அதேபோன்று கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை, தரம் 5 புலமை பரிசல் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்காது இருத்தல், அந்த பரீட்சைகளுக்கான கடமைகளில் ஈடுபடுவதற்கு விண்ணப்பிக்காது இருத்தல், விடைத்தால் திருத்தும் பணிகளுக்கு விண்ணப்பிக்காது இருத்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை எடுத்தோம். இவ்வாறு எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் எந்தவித மாற்றங்களும் இன்றி முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. எனினும் கடந்த வாரம் அதிபர்கள் சங்கம் இன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட குழு ஒன்று முதன்முறையாக விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க உள்ளதாக அதிபர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்ட நபர் ஒருவர் நேற்று தினம் மீண்டும் ஓர் அறிவிப்பை விடுத்தார். நாம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க முன்னிலையே இந்த தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்கின்றது. எனவே ஒவ்வொரு இடங்களில் இருந்து கொண்டு ஆட்சியாளர்களின் தேவைக்காக கருத்துரைப்பவர்களின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காதீர்கள் என்றே நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இல்லும் பத்த யொமுகிரிமட தீரணேகராகில பிரவுத்தியக்கம் ஏவகம் அப்படி தக்க ஈயே தவசே ஆசிரியர் அதிபர்களுக்கான 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர்களுக்கான 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கான சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இதற்கமைய இணையவழி கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு மாத்திரம் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப பத்திரங்களை மாத்திரம் அனுப்பி வைப்பதற்கு அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த பணிகள் எதிர்வரும் 21 தேதிக்குள் நிறைவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் 5 தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்ப பத்திரங்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தங்களது தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பர்டாப்பல் தீ விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்ததாக சந்தேகப்படும் கடல்வாழ் உயிரினங்களின் மாதிரிகள் வெளிநாட்டு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் தீ விபத்திற்கு உள்ளானதில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் கடல்வாழ் உயிரினங்களின் மாதிரிகள் வெளிநாட்டு ரசாயன ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கரையொதுங்கிய கொள்கலன்களில் இருந்த பிளாஸ்டிக் மாதிரிகள் பிரித்தானியாவின் லண்டன் நகரில் உள்ள ரசாயன ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷனி லகந்தபுர தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரினங்களின் உடல் மாதிரிகளையும் ரசாயன பகுப்பாய்விற்கு உட்படுத்துவது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் கலந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றின் மத்தியிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பயணக்கட்டுப்பாடு விதித்திருக்கும் நாடுகளின் சிவப்பு பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்வது தொடர்பாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ராஜதந்திர மட்டத்தில் இது தொடர்பான கலந்துரையாடல்களை தற்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த நாடுகளின் அரசு தலைவர்கள், சுகாதார பிரிவினர் மற்றும் சுற்றுலா அதிகாரிகளை அறிவுறுத்துவதற்கு அதன் பிரகாரம் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மன், கனடா, ஸ்பெயின், சீனா, சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு நாடு போன்ற நாடுகள் இலங்கைக்கு பயணக்கட்டுப்பாடு விதித்திருக்கின்றன. எனினும் பிரித்தானியா மற்றும் ஜப்பான் ஆகியன தனது சிவப்பு பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்கிக் கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றன.
கடந்த காலங்களில் நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்த காரணத்தினாலேயே இந்த நாடுகளின் சிவப்பு பட்டியலில் இலங்கையை உள்ளடக்கி பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டன. எனவே நாட்டின் சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியிருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கும் தடைகளை அகற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். சுகாதார பிரிவினரின் ஒரு சில சுகாதார வழிகாட்டல்கள் காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்திருக்கின்றது. அது தொடர்பாகவும் கலந்துரையாடி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளோம். நாட்டில் இன்று இரவு மேலும் 673 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர செல்வா அறிவித்துள்ளார். அதனால் இன்று மட்டும் 1509 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கல்வியங்காட்டு சந்தையில் மரக்கரை மீன் விற்போருடைய அடையாள அட்டைகளை போலீசார் பறித்து செல்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூடுகின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே போலீசார் வந்து அல்லது ராணுவத்தினர் வந்து சாராய கடைக்கு மக்களை கியூவில் நிற்பாட்டி சாராயம் வாங்குவதற்கு அனுமதிக்கின்றார்கள். COVID-19 ஆரம்பத்திலிருந்து இது சரியான முறையில் கையாளப்பட்டிருக்கமாக இருந்தால் இந்த பலிகள் மிக மிக குறைத்திருக்க முடியும். கடந்த 2 வருஷமாக மாணவர்கள் பாடசாலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. சேதன பசலையினூடாக எங்களுக்கு வரக்கூடிய விளைச்சல் என்பது அசேதன பசலையினூடாக செய்கின்ற விளைச்சல் அளவுக்கு இருக்க மாட்டாது. ஏனைய உரங்களை பாதிப்பதற்கு இலங்கையிலுடைய இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். சீனாவில் இருந்து சேதன பசலையை கொண்டு வருவது என்பது விரும்பத்தகாத பாக்டீரியாக்கள் உள்ள விஷயமாக அது நிபுணர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் எல்லோருமே விவசாயத்தை கைவிட்டு ஓடி ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்குறதா என்று ஐயம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அரிசிக்கும் பருப்புக்கும் சீனிக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால் கத்தரிக்காய்க்கும் மிளகாய்க்கும் கூட சீனாவில் தங்கியிருக்கக்கூடிய நிலையை இந்த அரசாங்கம் தோற்றுவிக்க கூடாது. இலங்கையினுடைய உள்நாட்டு வருமதியில் 80% நிதி என்பது வந்து ஏற்கனவே வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களுக்கு வட்டியாக செலுத்தப்படுகின்றது. எமது தீவை ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடிய இந்த சூழல் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிரத்யேகமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் பார்த்தால் இந்த வாழ்வட்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்வட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போபவர்கள் மிக விரைவாகவே வெளியில் வருகின்றார்கள். சமூக பிரச்சனைகள் நிறுத்தப்பட்டால்தான் மக்கள் அச்சம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய உறங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். போதை வஸ்து, கஞ்சா, வாழ்வட்டு இந்த கலாச்சாரம் முற்று முழுதாக நிறுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்துடன் பேசி காத்திரமான நடவடிக்கைகளை எடுப்பார்களாக இருந்தால் இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறுவதற்கு அது வழிவகுக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிகழ்நிலையில் நடைபெறவுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை முழுமையாக நிராகரிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நிகழ்நிலையில் நடைபெறவுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை முழுமையாக நிராகரிக்கின்றோம் எனவும் நேரடியாக மாணவர்களை அழைத்து பட்டமளிப்பு விழாவை நடாத்த வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். 35வது பட்டமளிப்பு விழாவானது கடந்த செப்டம்பர் 16, 17, 18 நடாத்த திட்டமிருந்தது. எனினும் தற்போதைய கொரோனா தொற்று தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக October 7, 8, 9 பிற்போடப்பட்டது. அது தொடர்பாக பல்கலைக்கழகத்தால் சுகாதார அமைச்சரிடம் நேரடியாக நடத்துவதற்கு அனுமதி கோரப்பட்ட போதிலும் சுகாதார அமைச்சரால் அந்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவை நிகழ்நிலை மூலமாக நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நிகழ்வுகளை மூலமாக நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதானது மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டமளிப்பு விழாவை நேரடியாக நடாத்துவதற்கே மாணவர்கள் மிகவும் விருப்பம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இவ்வளவு காலம் பொறுத்து பட்டங்களை பெறுவதற்கு காத்திருக்கும் மாணவர்கள் இன்னும் ஒரு சிறிது காலம் பொறுத்திருந்து பட்டம் பெறுவதற்கே மாணவர்கள் முயற்சிக்கின்றனர். ஆன்லைன் மூலமான கன்வர்கேஷனை முற்றாக நிராகரிக்கின்றோம். நேரடியாகவே பட்டத்தை வழங்கி அந்த திகதியிலே எமது பட்டங்களை உறுதிப்படுத்துமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் மாணவர் ஒன்றியம் கேட்டுக்கொள்கின்றது. மட்டக்களப்பு சத்திரகொண்டான் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள சௌபாகிய மாதிரி கிராம மக்கள் எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சத்ருகொண்டான் கிராம சேவையாளர் பிரிவில் கடந்த 5 வருடங்களாக எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி தாம் வாழ்ந்து வருவதாக மேல்குடியேற்ற சௌபாகிய கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் இந்த 5-6 வருஷமா போகுது ஐயா, இங்க வந்து எங்களுக்கு குடிநீர் வசதி இல்லை, ரோட் வசதி இல்லை, வருத்தம் வந்தாலும் ஒரு அவசரத்துக்கு போறதுக்கு ஒரு வாகனங்கள் ஒன்றும் இல்லை. இதுகள பிரிவு நாங்கள் கேட்டு கேட்டு எங்களால ஏழு ஐயா, நாங்கள் எல்லாரும் அங்கெல்லாம் போய் இந்த எங்களுக்கு முட்டுக்காலெல்லாம் வீங்கி எல்லாமே போயிட்டு
இனி நடக்கையுமே இல்லாது. இனி கடைசி காலத்திலேயே நாங்க உங்களுக்கு ரோட்டெண்டாலும் போட்டுட்டாங்க ஐயா, எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. இந்த பாருங்க இவ்வளவு இந்த புள்ள சின்ன பிள்ளையில இந்த புள்ள வைத்தோட எல்லாம் இவ்வளவு கஷ்டத்து மத்தியில நாங்க இருக்கிறோம். நாங்களும் டவுன் இதுக்குள்ளானே ஐயா இருக்கிறோம். நீங்க எங்கெங்கெல்லாம் ரோட்டுகள் போடுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, எங்களையும் கொஞ்சம் வெட்டி பாருங்களேன் ஐயா கொஞ்சம். ஏன் பாக்குறீங்களே எங்களை? கடந்த 5 வருடங்களுக்கு முன் வீடற்றவர்களுக்கு மீள் குடியேற்ற திட்டத்தின் கீழ் நிர்மாணித்து கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்று வரை பூர்த்தி செய்யப்படாதுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 5 வருஷமா நாங்க வந்து குடியேறிக்கோம், இதுல ஒரு வசதியும் இல்ல. ஒரு வருத்தம் பாதம் வந்தா இங்க இருந்து நடந்து போய் நடந்து வரோம். ஓட்டோக்கு 1200 ரூபாய் நாங்க செலவழிச்சு போறோம். ஒரு ஆள் தான் நாங்க எங்கட குடும்பத்துல உழைக்கு சரியான கஷ்டத்து மத்திய வாழ்கிறோம். மெட்டதையா நாங்க தண்ணீருக்கு சரியான கஷ்டப்படுறோம். ஒரு குடிரின் நல்ல தண்ணி இல்ல, தண்ணிய வந்து பாருங்க கலங்கள் தண்ணி, அது அந்த தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம். நாங்க சாப்பிடறது பாக்குறதா பிள்ளைகள வருத்தங்களை காசு வச்சு நாங்க பாக்குறதா தண்ணி குடிநீர் வசதியும் இந்த போக்குவரத்து வசதியும் ரோட் வசதியும் தான் சரியான கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. 4-5 வருஷமா நாங்க குடியிருந்திருக்கோம், இதுல சரியான கஷ்டத்து மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு வருத்தம் பாதண்டா ஒரு பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இல்ல, சரியான கஷ்டத்து மத்தியில நாங்க இங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஐயா. கிராமத்திற்கான வீதிகள் மணல் வீதிகளாக காணப்படும் அதே வேளை போக்குவரத்து வசதி, குடிநீர், வடிகான் உள்ளிட்ட கிராமத்திற்கான கழிவகற்றல் வசதிகள் இன்றி தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உதவியும் இல்லை. இந்த கால் ஆபரேஷன் செய்து அரை மணி நேரம் செல்லாம் இல்ல, நீங்க நடந்து வர எவ்வளவு வெயில் அண்டாலும் நடந்து வர ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தரம் போய் வரக்கு 500 ரூபா முடியுது. போறதுக்கு மட்டும் 500 ரூபா, வாரக்கு 500 ரூபா முடியுது. நாங்க சரியான கஷ்ட நிலையில இருக்கோம். ஜிஎஸ் வாரதில்லை, இங்க எஸ்டி வாரதில்லை, ஒருத்தரும் நினைக்கிறல. 5 வருஷமாச்சு நாங்க வந்து. தண்ணி வளவுக்குள்ள இந்த அளவுல தண்ணி நீக்கும், அந்த தண்ணிக்குள்ள இருந்தா நாங்க அந்த தண்ணியாலதான் அந்த கால் வருத்தம் வந்தது. எனக்கு அடிப்படை வசதிகள் இன்றி அல்லலூரும் தாம் அரசாங்க சேவைகளை பெற்றுக் கொள்வதிலும் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். 5 வருடங்களாக மீள் குடியேறி வசித்து வரும் தமக்கு இதுவரையில் ஒரு கிராம சேவையாளர் அலுவலகமோ சமூர்த்தி அலுவலகமோ இல்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள தமக்கு குடிநீர், வீதி, வடிகான் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளையும் அரச சேவைகளையும் பெற்றுத் தருமாறும் சத்துரு கொண்டான் மீள் குடியேற்ற சௌபாக்கியா மாதிரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க என்ன நாளைக்கு வருவோம்னா நாளைக்கு வருவோம் எல்லாரும் வந்து வராங்க. ஆனா இதுவரைக்கும் எவருமே வந்த எங்கடைய வெள்ளம் வருது, வெள்ளம் வந்த உடனே ஓடி வராங்க. யாரு வராங்க? ஜிஎஸ் வர கேட்டு போற மட்டும்தான் தவிர வேற எங்களுக்கு எந்த ஒரு சலுகையோ அதோ இதோ ஒன்றும் கிடையாது. அங்குறால் இந்த சமுத்தி சொல்லிக்காங்க, சமுத்தியை நீங்க இங்க மாத்திடுங்க. அவர் சமுத்தியை மாத்தி போட நினைக்கிறாருன்னா இங்க வந்தா அவருக்கு அங்க சமுத்தி காய்ச்சி கொடுக்கல, இங்கே சமுத்தி காய் எடுக்கல. நாங்க என்ன எங்களுக்கு என்ற ஒரு ஒப்பு செஞ்சோம் கட்டாயம் வேணும். எங்களுக்கு யாழ்ப்பாணம் முதலியார் கோவில் பகுதியில் வன்முறை குழு தாக்குதல் நடத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலியார் கோவில் பகுதியில் வன்முறை குழு ஒன்று நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. மாவடி பகுதியைச் சேர்ந்த வன்முறை கும்பல் ஒன்று நேற்றிரவு 7 மணியளவில் முதலியார் கோயில் பகுதிக்குள் உள்நுழைந்து அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தாக்குதல் சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வாழ்வெட்டு கிழக்காகியுள்ளார். அத்துடன் வேலிகளின் தகரங்கள் அடித்து பிடுங்கப்பட்டு வீடு ஒன்றின் கதவையும் வன்முறை கும்பல் அடித்து உடைத்துள்ளதுடன் 2 மோட்டார் சைக்கிள்களையும் சேதப்படுத்தியுள்ளது. வாழ்வெட்டு கிழக்கான குடும்பஸ்தர் 1990 என்ற அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் தகவலறிந்த போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தி சென்றனர். அதன் பின்னர் மீண்டும் அப்போதைக்கு சென்ற வன்முறை கும்பல் இன்னொரு முதியவர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதுடன் சைக்கிள் கடை, தையல் கடை போன்றவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றது. அதன் பின்னர் போலீசாரும் ராணுவத்தினரும் குறித்த பகுதிக்கு சென்று தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் 7 மோட்டார் சைக்கிள்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் கடமையாற்றுவோர் என மக்கள் தெரிவிக்கின்றனர். அவரது வீட்டில் பல சாராய போத்தல்களும் பல பியர் டின்களும் காணப்பட்டன. இந்த வன்முறை குழு இதற்கு முன்னரும் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக முதலியார் கோவில் பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று மாலை வேலையால வரும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னால 2 படிகள் வேலையால போய் வந்தவங்க வரையே மறைச்சு கேட்டது, நீங்க கள்ள குள போட்ட வந்த நீங்க கேட்டது அவ சொன்னா இல்ல நாங்க வேலையை போட்டு வாரமுண்டு இல்லடா நீங்க குலதான் போட்ட வந்தேன்னு சொல்லி அவங்கள பிடிச்சு சாக்கிள உழுப்பினா போல அவங்க போன் பண்ணி அப்பாக்கு சொன்னதா வேண்டிய அப்ப அப்பா சொன்னா ஒரு பிரச்சனை நீ இங்க வா சொல்லி அவரை கூப்பிட்டது. அவர் வந்தது இவ அவருடைய தம்பியா இருக்காரு ஒரு ஆள் மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல வந்து
அவன் சித்தப்பங்கானுக்கு சாக்கில இடிச்சு போட்டு போனது. பிறகு வந்து கல்லுகளால் எல்லாம் முறிஞ்சு ஒண்ணுச்சுனே இவன் அப்ப எறியக்க இவையும் கல்லுகளால் அங்க எறிஞ்சதான் பால் அளவு வெட்டி போட்டாங்க ரெண்டு கையில அவன் தவப்பனுக்கு பொலுசு கடையும் கொண்டு வரலி பொலுசுக்கு ரெண்டு மூணு முறையை அடைஞ்சடிச்சு பொலுசு ஒரு காலமே நடவடிக்கை எடுக்கிறீங்க எங்களுக்கு ரெண்டாம் முறையா பேர் திருப்ப வந்து 70 வயசுக்கார ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தது. அப்ப இவங்க அங்க இருந்து வாழோட வந்து லைட்டை நிப்பாடி போட்டாங்க நிப்பாடி போட்டு வேற நாங்களே எல்லாம் ஓடி வீட்டை போட்டோம். அந்த அந்த ஐயா வந்து அடைஞ்சு விழுத்தி எல்லாம் வெட்டி வாழால எங்கட தையல் கடையெல்லாம் வெட்டி அஞ்சால இருந்த ஒழுங்க தகரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு. அந்த ஒரு வீட்டு அக்கா கேட் எல்லாம் அடிச்சு எல்லாம் நெளிச்சு இப்படி எல்லாம் நாங்கள் வீட்டுக்கே இருந்தாங்க மோட்டர் சைக்கிள் டென்ட் மோட்டர் சைக்கிள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி சரியான பிரச்சனை எல்லாம் செய்துச்சுனேன். அப்ப பொலிசுக்காரன் கடைச்சி பொலிசுக்காரன் வரே இல்ல திருப்ப ஆமி கடிச்சுதான் ஆமியாக்கள் எல்லாம் வந்தது. வந்த அப்புறம்தான் போலீசும் வந்தது. ஒரு செத்தாலும் ஒரு சவம் குடி கொண்டு போயில அளவுக்கு மற்ற பிள்ளையர் ஒரு பள்ளிக்கம் போயிலா கொள்ளாது இவ அதுல இருந்து குடிச்சு போட்டு ஒரு கிரந்த கதைகள் இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி இந்த வீட்டுல இல்லாதபடி இவங்களை நீங்கள் கிளர்ச்சி விடக்கூடிய மேல செய்யணும். மென்னார் விடத்தல்தீவு ஐந்தாம் வட்டார பகுதியில் உள்ள வீட்டினுள் மதுபோதையில் சென்ற குழுவினர் கண்மூடித்தனமான தாக்குதலை நடாத்தியுள்ளனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு ஐந்தாம் வட்டாரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் நேற்று மாலை 6:30 மணியளவில் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்த சுமார் 15 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. வீட்டின் உரிமையாளரான 44 வயதுடைய ஆண்டனி ஜோசப் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் கடுங்காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வீட்டில் இருந்த 18 வயதுடைய இதய நோயுடைய யுவதியும் 15 வயதான மாணவியும் காயங்களுடன் பழமட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டில் காணப்பட்ட பொருட்களையும் வன்முறை கும்பல் அடித்து நொறுக்கிச் சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதில் 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் திருத்தப்பணி சேவை பேருந்து மோதியதில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாவலப்பட்டி பென்சுதுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 68 வயதுடைய சரத்குமார பிரியதாஸ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாவலப்பட்டியில் இருந்து கினியத்தேனை போதிக்கு சென்ற நாவலப்பட்டி டிப்போவிற்கு சொந்தமான திருத்தப்பணி சேவை பேருந்து கினியத்தேனை அனுரத்த பிரதமிக வித்தியாலயத்துக்கு அருகிலே நேற்று மாலை குறித்த நபர் மீது மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான பஸ்ஸின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் போலீசார் அறிவிக்காது அவர் தலைமறைவாகியுள்ளார். படுகாயமடைந்த நபர் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் தலைமறைவாகிய பேருந்து சாரதியை நாவலப்பட்டி போக்குவரத்து போலீசார் கைது செய்துள்ளதுடன் நாவலப்பட்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் அஷ்டபின் 21வது நினைவேந்த நிகழ்வு கல்முனை மாநகர சபையில் அனுஷ்டிக்கப்பட்டது. மறைந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான MHM அஸ்ரஃபின் 21வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு கல்முனை மாநகர சபை ஏற்பாடு செய்திருந்த நினைவேந்தல் நிகழ்வு கல்முனை மாநகர முதல்வர் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணி AM ரஹீப் தலைமையில் முதல்வர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம பேச்சாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தவிசாளர் அப்துல் மஜீத் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வரலாறு கட்சி ஸ்தாபகர் அஸ்ரப் அரசியலில் முன்னெடுத்த சாதனைகள் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் அரசியலின் போக்குகள் தொடர்பில் உரையாற்றியிருந்தார். தொடர்ந்து கலந்து கொண்ட உலமாக்கள் மறைந்த அஸ்ரஃபின் நல்லமல்களை முன்வைத்து விசேட துவா பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்வில் கல்முனை மாநகர சபை உறுப்பினர்களான நிசார் சிஃபான் சட்டத்தரணி அஸ்ஸாம் சபை செயலாளர் ஆரிஃப் உட்பட உலமாக்கள் முஸ்லிம் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அமாதம் சிசிலத தர்ம உபதேச நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய சகல பௌர்ணமி தினங்களிலும் நடாத்தப்படும் அமாதம் சிசிலச தர்ம உபதேச தொடரின் 214வது தர்ம உபதேச நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. புத்தபெருமானுக்கு மலர் பூஜை நிகழ்த்தியதைத் தொடர்ந்து தர்ம உபதேசம் நிகழ்த்துவதற்காக வருகை தந்த ராமஞ்சா மகா நிகாயவன் அருணாயக்க மெதகமு விஜய மைத்திரி தேரரை பிரதமரின் பாரியார் ஸ்ரீந்தி ராஜபக்ஷ வரவேற்றார். பௌத்த மதத்தினூடாக கிடைக்கும் மன அமைதியை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற செய்யும் உன்னத நோக்கில் சகல பௌர்ணமி தினங்களிலும் அமாதம் சிசிலச தர்ம உபதேச நிகழ்வு நடாத்தப்படுகிறது. சுகார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றி நடாத்தப்பட்ட நிகழ்வில் பிரதமரின் பாரியார் ஸ்ரீந்தி ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். பராக்கிரம சமுத்திரத்தில் மாற்றங்களை மேற்கொள்வது உகந்ததல்ல என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
பராக்கிரம சமுத்திரத்தை சூழ நடைபாதை அமைக்கும் செயற்பாடு ஏற்புடையதல்ல என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறித்த சமுத்திரத்தினை சூழ நடைபாதை அமைப்பதற்காக கருங்கற்கள் அகற்றப்பட்டுள்ளன. அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த சமுத்திரமாகும். அதில் மாற்றங்களை மேற்கொள்வது உகந்ததல்ல. புதிய தொழில்நுட்பத்துடன் அனுராதபுரம், புலனறவை போன்ற நகரங்கள் இதுவரை மாற்றப்படாமைக்கு அதன் தொல்பொருள் ரீதியான முக்கியத்துவமே காரணமாகும். அதனை போன்ற சிறப்புகளே பராக்கிரம சமுத்திரத்திற்கும் உள்ளது. எனவே அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ஏற்புடைய ஒன்றல்ல என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதேவேளை பராக்கிரம சமுத்திரத்தை சூழவுள்ள கருங்கற்கள் அகற்றப்பட்டுள்ளதால் அதில் மணலரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கலாசார சுற்றுலாத்துறையை சிறப்பு பாடமாக கற்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலாசார சுற்றுலாத்துறையை சிறப்பு பாடமாக கற்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். கடந்த வருடங்களில் யாழ் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்பட்டு வந்த குறித்த சிறப்பு கற்கை நெறி இவ்வாண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் மாணவர்களுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற இணைய வழியுடனான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த மாணவர் பிரதிநிதிகள், சுற்றுலாத்துறையை பொருளாதாரத்தின் முக்கிய மார்க்கமாக எமது நாடு கொண்டுள்ளமையினால் வேலைவாய்ப்புகளை இலகுவாக பெறக்கூடிய இத்துறையை சிறப்பு பாடமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் கற்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டனர். அத்துடன் குறித்த கற்கை நெறியை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு போதிய விரிவுரையாளர்கள் இல்லை எனவும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லை எனவும், நிர்வாகத்தினால் கூறப்படுகின்ற காரணங்களை ஏற்க முடியாது எனவும், குறிப்பாக மூன்று நிரந்தர விரிவுரையாளர்களும் வருகை நேர விரிவுரையாளர்களும் தற்போது இருப்பதாகவும் மாணவர்களினால் குறிப்பிடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவித்த பேராசிரியர் புஷ்பரட்னம், தென்னிலங்கை புத்திஜீவிகள் பலரின் ஆலோசனைக்கு அமைய எமது பிரதேசத்தில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியையும் மரபுரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவதற்காக 2017 இந்த பாடநெறி ஆரம்பிக்கப்பட்டதாகவும், இதனை தெரிவு செய்வதில் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் கற்கிணறுகளை நிறுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என பேராசிரியர் புஷ்பரட்னம் சுட்டிக்காட்டினார். கடந்த 2010 காலப்பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒத்துழைப்புடன் சட்டப்பீடம் உருவாக்கப்பட்ட போது போதிய விரிவுரையாளர்கள் இல்லாத நிலையிலும், ஏனைய கற்கை நெறிகளுக்கான விரிவுரையாளர்களை பயன்படுத்தி சட்டப்பீடத்தை செயற்படுத்தியதனால் தற்போது வினைத்திறனான சட்டப்பீடம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் புஷ்பரட்னம் குறிப்பிட்டார். புதிதாக பாடநெறிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்றிருக்க வேண்டியதில்லை எனவும், குறித்த அனுமதிக்கான படிமுறைகளை முன்னகர்த்துவதன் மூலம் காலப்போக்கில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும் என பேராசிரியர் புஷ்பரட்னம் தெளிவுபடுத்தினார். இதன்போது யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்து பீடம் உருவாக்கப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு விபுலானந்தர் இசை நடன கல்லூரியை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பீடமாக மாற்றியமை உட்பட பல்வேறு அனுபவங்களும் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கிய ஒத்துழைப்புகளும் சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறு பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவற்றை செவிமடுத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மாணவர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்வதாகவும், சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடி மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான சாதகங்கள் தொடர்பாக ஆராய்வதாகவும் உறுதியளித்தார். யாழ் பல்கலைக்கழக சுயநல நிலையத்திற்கு மருத்துவ பொருட்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுகநல நிலையத்தின் பாவனைக்காக யாழ்ப்பாண மருத்துவ பீட கனடா பழைய மாணவர்களினால் 4 பல்ஸ் ஆக்சிமீட்டர்களும் டிஜிட்டல் வெப்பமானியும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீனா சிறி சற்குணராஜாவிடம் யாழ்ப்பாண மருத்துவ பீட கடல் கடந்த பழைய மாணவர் அமைப்பின் கனடா கிளைத் தலைவர் மருத்துவர் மயில்வாகனம் மயிலாசன் கையளித்தார். இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி மருத்துவ கலாநிதி ஈனா சுரேந்திரகுமாரன், பதிவாளர் வீணா காண்டிவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அரிசி, சீனி, பால்மா வகைகள், சீமேந்து, எரிவாயு போன்றவற்றிற்கு நாட்டில் தட்டுப்பாடு நிலவுவதாக மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சிறிதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்காகவே அவற்றுக்கான தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதிநிதி செயலாளரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான சோ ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அவற்றின்
விலைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மறைமுகமாக சதி செய்து வருகின்றது. நாட்டிலே அரிசி, சீனி, பால் மாவகைகள், எரிவாயு, சீமந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த தட்டுப்பாட்டினை தொடர்ந்து இந்த பொருட்களுக்கான விலைகளும் கட்டுப்பாடின்றி திடீரென்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. குறிப்பாக பால்மா வகை ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு அதிகரிப்பதற்கான இலக்கம் காணப்பட்டதாக இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்திலே கடந்த 2 மாத காலமாக பால்மா வகைகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டின் காரணமாக பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் சிறுவர்கள் மத்தியிலே மந்த போசனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நாட்டிலே பசும்பால் உற்பத்தி உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த பசும்பால் உற்பத்தி நாட்டு மக்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் இருந்திருக்குமானால் பால் மாவகைகளை நாட வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அதே நேரத்திலே இன்று அத்தியாவசிய பொருட்களை சத்தோச நிறுவனத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் கூறியுள்ள போதும் அந்த நிறுவனத்துக்கு அருகிலே நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து சத்தோச நிறுவனத்துக்கு உள்ளே சென்றாலும் அங்கே தாம் தேடி வந்த அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் வெறுங்கையோடு திரும்பி வர வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதே மேலும் மலையகத்தை பொறுத்தவரையில் பெருந்தோட்ட பகுதி மக்கள் பொருளாதார ரீதியிலே பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றன. அதே போல கட்டுப்பாடின்றி விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனை அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற மலையக பிரதிநிதிகள் இது குறித்து அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வராமல் வெறுமனே மௌனிகளாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, அவற்றின் விலைகளின் அதிகரிப்பு இது தொடர்பிலே அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி நாட்டு மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அம்பாறை, சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, நற்பட்டி முனை பகுதிகளில் குப்பை கொட்டுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, நற்பட்டி முனை ஆகிய பிரதேசங்களில் பிரதான வீதிகள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கல்முனை மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அர்சாத் காரியப்பர் தெரிவித்துள்ளார். குப்பைகளில் இருந்து பெறப்பட்ட முகவரிகளை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருந்த குப்பைகளில் மக்கள் அசௌகரியம் என்னும் விவகாரத்திற்கு தீர்வு காணும் நோக்கில் கல்முனை மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி AM ரஹீப்பின் ஆலோசனையின் பேரில் கள விஜயம் செய்த டாக்டர் அர்சத் காரியப்பர் தலைமையிலான சுகாதார குழுவினர் குறித்த குப்பைகளை அகற்றியதுடன் குப்பைகளில் இருந்து மின்சார சபை நிலுவைப்பட்டியல், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நிலுவைப்பட்டியல், டெலிகாம் நிலுவைப்பட்டியல் உட்பட முகவரி அச்சிடப்பட்ட ஆவணங்கள் சிலவற்றை சேகரித்துள்ளனர். குப்பைகள் கொட்டப்பட்ட 23 இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் கல்முனையில் 20 பேரின் முகவரியும், சாய்ந்தமருதில் 23 பேரும், மருதமுனையில் 18 பேரும், நட்பட்டி முனையில் 17 பேருமாக முகவரிகளை அடிப்படையாக கொண்டு குப்பைகளை கொட்டியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அடையாளம் காணப்பட்ட 78 பேருக்கும் எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் 9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்தி செவியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.